Welcome to Manila's Box. இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான ஒரு கேரளா ட்ரெடிஷனல் நைஸ் ரைஸ் பத்ரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்காக நான் இப்ப 1 கப் வறுத்த அரிப்பொடி எடுத்து வச்சிருக்கிறேன். ஃப்ரை பண்ணது நீங்கள் இடியப்பத்துக்கெல்லாம் பண்ணுற அந்த அரிப்பொடியை எடுத்துடுங்க. இது பண்ணுறது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1¾ கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமான கூட பரவாயில்லை, நீங்கள் அதை வத்த வச்சு எடுத்தாலே போதும். இதில் தேவைக்கு உப்பு போடலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1½ டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக அந்த இடியப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிறத வர நமக்கு வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இதில் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப்பு வறுத்த அரிப்பொடி கூட யூஸ் பண்ணுறேன். நான் இது வீட்டில் பண்ணது, நீங்கள் கடையிலிருந்து வாங்குறதா கூட இருந்தால் ஓகே, வறுத்த அரிப்பொடியாக இருந்தால் போதும். இது நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த தண்ணி எல்லா இடம் நனைகிறது மாதிரி கலந்து விட்டுட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணண்டா, சும்மா எல்லா இடம் அது நனைகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அடைச்சி வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சிருக்கு. இப்போ நான் எடுத்து எகெயின் 1 more டைம் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை செப்பரேட்டாக ஒரு பவுலில் மாற்றி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் அந்த மாவு சாஃப்ட் ஆகும். அப்போ அதனால் நல்லா அழுத்தி கவுண்டர் டாப்பில் வேணும்னா போட்டு அப்படி கூட மிக்ஸ் பண்ணலாம். நல்லா சாஃப்ட் ஆகிறத விட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் அது கவனமாக கொஞ்சம் தண்ணி கையில் தண்ணியில் முக்கிட்டு கூட வைக்கலாம். அல்லது துணி உள்ளால் வச்சு கூட நீங்கள் அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ சரி, சின்ன குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கணும் நமக்கு. இந்த பால்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு கையால் ப்ரெஸ் பண்ணும்போது ஓரம் நல்ல க்ராக் ஆகாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. ஓரம் க்ராக் ஆகச்சுன்னா கரெக்டாக வராது. இப்போ நான் எல்லா பால்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பால்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் இது தொடங்கணும். அந்த அது திரட்டுறதுக்கு தொடங்கணும். அதுக்கு அல்லாமல் பால்ஸ் பண்ணாமல் தொடங்கியாச்சுன்னா அப்புறமா பால்ஸ் பண்ண வராது. அதனால் பால்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு நமக்கு சப்பாத்தி பருத்துறது மாதிரி பருத்தினா போதும். இதுக்கு கொஞ்சம் கூட துளி ஆயில் கூட நீங்கள் இனி விட வேண்டிய தேவையில்லை. ஏதாவது ரவுண்ட் ஷேப் எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துடுங்க. உங்களுக்கு பெரிய ரவுண்டு வேணும்னா பெரிய பாக்ஸாக எடுத்துடுங்க, சின்ன ரவுண்டு வேணும்னா சின்ன பாக்ஸாக எடுத்துடுங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுபோல் எடுத்து எல்லாம் நான் ஷேப் ஆக்கி எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பேலன்ஸ் மாவு, அதாவது எல்லாம் பண்ணணும்னு கூட இல்லை, எல்லாம் ஷேப் பண்ணி நீங்கள் தேவைக்கு பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். நான் இப்போ சூடான தோசை தவாயில் அதை போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ஓரத்தில் அது கொஞ்சம் பொறுக்கும்ப ஏர் வரும், அதாவது இப்படி ஸ்டீம் மாதிரி வரும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் திருப்பி போடணும். அதுக்கு முன்னால் திருப்பி போடக்கூடாது. அந்த ஓரத்தில் ஆவி வந்த பிறகு தான் திருப்பி போடணும். திருப்பி போட்டு இடையிடையே ஒன்று ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், நல்ல ஃப்ளஃபியாக உங்களுக்கு வரும். இது கலர் சேஞ்ச் ஆகாது, அந்த ஃப்ளஃபியாக வர்றது தான் இது குக் ஆச்சு அப்படின்னு பாகாது. அதனால் நீங்கள் அது ப்ரௌன் கலர் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது இப்படி உப்பி வரும், அதுதான் உங்களுக்கு குக் ஆயிடுச்சு அப்படின்னு உள்ளது. அப்போ அதனால் அந்த உப்பி வந்தாலே போதும். அதனால் திருப்பி போட்டு நீங்கள் உப்பி வர்றதை வர நீங்கள் அதை குக் பண்ணிவிடுங்க. எங்கள் மனரஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு இது டஸ்ட் இருக்கும் சம்டைம்ஸ், அப்போ டஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும். பாருங்கள், நல்ல உப்பி பூரி மாதிரி உப்பி வருது. இதுதான் கரெக்டு. நான் எல்லாம் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இது மாதிரி ஒரு பெரிய அடப்பு எடுத்து நீங்கள் அந்த லிட் எடுத்து பாத்திரம் மூடி எடுத்து ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் கூட பெருசு ஷேப்பாக வரும். இப்போ நான் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா சாஃப்டான நம்மளோட ரைஸ் பத்திரி ரெடியாக இருக்குது. நான் பேலன்ஸ் உள்ளது நான் இப்போ ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். தேவைக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணி எடுக்கலாம். டைம் இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணி கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் காமிக்கிறேன். நல்ல சாஃப்டான நம்ம ரைஸ் பத்திரி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பேகு மாதிரியே வந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.